கலமுக்கலே டிஎன்பிஎஸ்ல இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு எக்ஸாமோட ரிசல்ட் விட்டுருந்தாங்க. ஒரு எக்ஸாமோட ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தது, வேற ஏதாவது ரிசல்ட் வருதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விடலை, ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூலை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா போன ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல் 28 ஏப்ரலில் சொல்லியிருந்தாங்க, அதுக்கும் இப்போது 2 ஜூன் 2023 இன்றைக்கி ரிலீஸ் பண்ணதுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அப்படின்னா தான் ஏதோ ஒரு டேட்டை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோட பிடிஎஃபை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், அதை எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூலை பார்த்துருவோம். ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அந்த இஓ எக்ஸாமு, அதுக்கப்புறம் குரூப் 3 எக்ஸாம் தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நிறைய இதை மாற்றி வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரூப் டூ பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பரில் ரிசல்ட்டுன்னு சொல்லி அந்த லாஸ்ட்டு கொண்டு போயிட்டாங்க. இதை பற்றி ஒன்றுமே சொல்லவே முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 அண்ட் கிரேட் 4 நிறைய பேர் எதிர்பார்த்தது. மே மாதம் அப்படின்னு ஒன்று கணக்கிலே எடுத்துக்காமல் ஜூன் அப்படின்னு சொல்லி ஏப்ரல்லே அவங்க மாற்றிருந்தாங்க. அதே மாதிரியே ஜூன் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ரிசல்ட்டு கிரேட் 3 கிரேட் 4 இந்த மாதம் கண்டிப்பாக வந்துடும். ஆனால் இந்த மாதம் கடைசி வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா போன மாதம் ரிலீஸ் பண்ண வேண்டிய மேவோட ரிசல்ட் எல்லாத்தையுமே போன மாதம் கடைசியிலே வந்துடும் பார்த்தோம். ஜூனோட ஸ்டார்டிங் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிசல்ட்டையும் இந்த மாதம் கடைசி வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் தெரியுது. நிறைய பேர் இதை பற்றி தான் கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா குரூப் 4 குரூப் 2 எழுதுனா எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாமுக்கு போன தடவையே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் விட்டு மெயின்ஸ்க்கான டேட் சொல்லிட்டாங்க, அந்த ஹைலைட்டை தூக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ்க்கு ஜூன் அப்படின்னு சொல்லி இந்த மாதம் ரிசல்ட் வரதாக இருந்தது, அதை பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க எந்தெந்த மாதத்தை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸை மாற்றிட்டாங்க. நிறைய பேர் இந்த மாதம் வரும்னு எது பார்த்துருப்பீங்க, இப்போவுமே மாற்றிட்டாங்க அப்படின்றனால கண்டிப்பாக அடுத்த மாதம்தான் வரும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு ஜூன் போடுறாங்க, ஜூன்னே மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக அதோட ரிசல்ட்டும் போட்டுருவாங்க, இந்த மாதம் கடைசி வரலாம். அடுத்து பார்த்திங்கனாக்கா இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் இது போன தடவை ரிலீஸ் பண்ணுது, அது முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்றைக்கி ஜெயிலர் மென் ஜெயிலர் உமனுக்கான ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஓகேவா, இன்றைக்கி தான் ரிசல்ட் விட்டுருந்தாங்க. கட்டாப் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒரு 325க்கு மேலே எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா வேகன்சி ரொம்ப கம்மி, 8 வேகன்சி தானே. எல்லாருமே இந்த ஜெயிலருக்கு ட்ரை பண்ண, எல்லாருமே அசிஸ்டன்ட் ஜெயிலர் போஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். போஸ்டிங் அது கொஞ்சம் அதிகம் அப்படின்றதுனால இதில் விட்டவங்களாம் அதில் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் த்ரீ பற்றி ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஜூன்றதை ஜூலை அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இந்த மாதத்தில் அப்போது குரூப் த்ரீயோட ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினே சர்வீஸ்க்கும் ஜூன் அப்படின்னு இருந்ததை ஜூலை அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க, அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அதுக்கு வந்து மே மாதம் ரிசல்ட்டுன்னு சொல்லி போன மாதம் கொடுத்துருந்தாங்க, இன்றைக்கி அதோட ரிசல்ட்டை விட்டுட்டாங்க சப் இன்ஸ்பெக்டருக்கு. இந்நேரம் அதோட லிங்க் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். போன வீடியோ போகிறப்ப ரிசல்ட் பற்றின அப்டேட் தான் இருந்ததை தவிர லிங்க் இல்லை, இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். டிஎன்பிஎஸ் வெப்சைட்டில் எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா போன தடவை ரிசல்ட் விட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் போன தடவை சொல்லியிருந்தாங்க, ஃபைனல் ரிசல்ட் இந்த மாதம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஜூன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து ஹெல்த் ஆஃபீஸருக்கு, ஹெல்த் ஆஃபீஸருக்கும் ஆல்ரெடி ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்திருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதற்கு ஓரல் டெஸ்ட்டுக்கு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இந்த ரிசல்ட்டு இன்றைக்கி தான் விட்டுருந்தாங்க. அடுத்து பர்சாருக்கு மெயின் சொல்லியிருந்தாங்க, அதுக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்துருச்சு, பர்சார் எக்ஸாமுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கம் கிளினிக்கல் சைக்காலஜி இது வந்து நோட்டிஃபிகேஷனே மறுபடி அந்த குவாலிஃபிகேஷன்லாம் மாடிஃபை பண்ணி மறுபடியும் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. இதுக்கு பார்த்திங்கனாக்கா மேல ரிசல்ட்டுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, ஆனால் இப்போ ஜூன் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. போன மாதத்தில் வந்திருக்க வேண்டியது, அட்லீஸ்ட் இன்னைக்காவது வந்திருக்கணும், ஆனால் வரலை. இன்னுமே ஒரு 2-3 ரிசல்ட் வந்திருக்க வேண்டியது இன்றைக்கி, இது எல்லாத்தையுமே ஜூன் அப்படின்னு சொல்லி டேட்டை மாற்றிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டேட்டை வந்து ஜூன் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி ரிசல்ட் விடலை, இன்றைக்கும் விடலைன்றனால அப்டேட் பண்ணதில் ஜூன் சொல்லியிருக்காங்க. எல்லாமே இந்த மாதம் லாஸ்ட்டில், இந்த ஜூன் போட்டதில் இந்த மாதம் லாஸ்ட்டில் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ரீகாலிபிடேஷன் ஆஃபீஸருக்கு இன்றைக்கி ரிசல்ட் விட்டுட்டாங்க. ஓகேவா, அது வந்து இந்த மாதம் தான் ஜூன்லன்னு சொன்னாங்க, ஜூன் ஸ்டார்டிங்கே வந்துட்டு பார்த்தீங்களா. இந்த ஜூனியர் ரீகாலிபிடேஷன் ஆஃபீஸர்லாம் சீக்கிரமாக வந்துட்டு வேகன்சி கம்மின்னு மட்டும் இல்லை சிபிடி எக்ஸாமாக வச்சுருந்தாங்க. சிபிடி எக்ஸாம்னாக்கா கொஞ்சம் ரிசல்ட் சீக்கிரமாக விடலாம் தான், அதனால் விட்டுருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அடுத்து குரூப் 1 சிக்கு பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, இப்போ ஜூன் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஓகேவா, மே மாதம் இன்றைக்கே வந்திருக்க வேண்டியது, அதுவும் இந்த மாதம் லாஸ்ட்டில் தான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மற்றபடி புதுசாக வந்த எக்ஸாம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ரோடு இன்ஸ்பெக்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. லைப்ரரி அந்த கம்பைன் லைப்ரரி ஸ்டேட் சர்பார்னே சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜூலையில் சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலையில் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி
கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினே சர்வீஸ்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இப்போ தான் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருந்தது ஆகஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வேகன்சிலாம் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஏதாவது சேஞ்ச் பண்ணாலோ ஏதாவது அப்டேட் பண்ணாலோ கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். மேலும் டிஎன்பிஎஸ்லேருந்து எந்த அப்டேட் கொடுத்தாலும் கண்டிப்பாக சொல்லுவோம். அது எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலில் எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஃபேஸ் 11 சிஜிஎல் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரிலீஸ் பண்ண சிஹெச்எஸ்எலுக்கும் தனித்தனி பேச்சஸாக டெலகிராம் குரூப் மூலமாக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்எஸ்சி மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தேவையான மேக்ஸ் ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டேடிஜிகே அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கிராமர்ஸ் முதற்கொண்டு தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்துருவோம். கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. உங்களோட எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு அந்த கிளாஸஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸஸ் பார்த்திங்கன்னா மந்த்லி 150 ரூபா தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே ஷார்ட்கட் ட்ரிக்ஸோட ஃபன்னி க்ளோவோடய இருக்கும். எப்படி இருக்கும்னு தெரியாதவங்க 1 மந்த் ஜாயின் பண்ணி பாருங்கள். கிளாஸஸ் பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.